எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோவில் நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. உங்களோட கமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டேன். நாளைக்கு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இது வந்து பரதுபாய். தீபாவளி ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க வந்தோம். துபாயில் வந்து தீபாவளி நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள்லாம் நினைப்பீங்க துபாயில் தீபாவளிலாம் கொண்டாடுவாங்களா அப்படின்ட்டு. இங்கே நிறைய தமிழ் பீப்புள் இருக்காங்க, நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து இந்த பரதுபாயில் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லாரோட வீட்லேயும் சீரியல் பல்ப் போட்டு, அதே மாதிரி இன்றைக்கி தீபாவளியை முன்னிட்டு இங்கே வந்து ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் இருந்தது. ஸோ அந்த ஃபயர் ஒர்க்ஸ் தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம், போட்டில் பார்க்க வந்தோம். இது எப்படி அப்படின்னா, ஒரு ஜங்ஷன்லேருந்து இன்னொரு ஜங்ஷனுக்கு போட்டில் போகிறது, அப்படியே பார்த்துட்டே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த பிளேஸ் வந்து என்னென்னா ஒரு கோயில் இருக்குது, இங்கே பெருமாள் கோயில் இருக்கும். எனக்கு எப்போல்லாம் கஷ்டம் வருதோ, எப்போல்லாம் எனக்கு மன நிம்மதி வேணும்னா நம்ம கோயிலுக்கு போவோம் இல்லையா, அதே மாதிரி நான் வந்து வீக்லி ஒன்ஸ் அல்லது டூ வீக்ஸ் ஒன்ஸ் இங்கே மட்டும்தான் துபாயில் கோயில் இருக்குது. அதே மாதிரி இப்போ புதுசாக ஜபல்பூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு என்ன தான் புது கோயில் ஓப்பன் பண்ணாலும் இந்த கோயிலில் ஒரு இருக்கிற ஒரு அமைதி, ஒரு வைப் வந்து நான் வந்து ஜபல்பூர் கோயிலில் வந்து ஃபீல் பண்ணலை. ஸோ அதே மாதிரி இந்த ஏரியா வந்து என்ன அப்படின்னா, நம்ம கோயில் ஏரியா. இதில் இருந்து நம்ம 1 திராம் கொடுத்தா இந்த மாதிரி ஒரு போட் ரைட் வந்து நம்ம போகலாம். ஆப்போசிட்டில் இருக்கிற கோல்ட் சுக் ஏரியா, இதுதான் வந்து பழைய துபாய். அந்த துபாயை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த கோல்டு சுக்குங்கிறது வந்து நம்ம உங்களுக்கே தெரியும், தங்க சந்தைன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து தங்கம் நிறைய கிடைக்குது. ஸோ நம்ம வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னா, ரொம்ப பார்கெயின் பண்ணி வாங்கணும் அப்படின்னா, நம்ம இந்த கோல்டு சுக் ஏரியாவுக்கு போய் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் துபாய் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போட் ரைட் வந்து கண்டிப்பாக போங்க. 1 திராம்க்கு வந்து இவ்வளோ லாங்காக போட் ரைட் வந்து வேற எங்கேயும் கிடைக்காது. அதே மாதிரி இங்கேருந்து சார்ஜாவுக்கும் வந்து போட் ரைட் இருக்குது, அது வந்து டைமிங்கில் தான் இருக்குது. அது வந்து ஒரு 30 மினிட்ஸ் எடுக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் போய்க்கிறலாம். ஸோ யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் துபாய் வரீங்களோ, கண்டிப்பாக நீங்கள் இந்த இடங்கள்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கெல்லாம் வாங்க. யூஏயிலே வந்து ஒரு 3-4 பிளேஸில் மட்டும்தான் கோயில் இருக்குது. இப்போ அபுதாபியில் ஒரு புது கோயில், இப்போ ஜபல்பூர் ப்ளஸ் வந்து பரதுபாய். இந்த பரதுபாயில் உள்ள கோயில் வந்து 75 வருஷமாக இங்கே இருந்தது ஒரு சிவன் கோயில். இப்போ அதை தான் வந்து ஜபல்பூரில் மாற்றிட்டாங்க. பட் இங்கே இருக்கிற அந்த கிருஷ்ணர் கோயில் வந்து பெருமாள் கோயில் இன்னும் இருக்குது. இங்கே தான் நாங்கள் இன்றைக்கி வந்தோம். ஓகே காய்ஸ், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.